கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் இ டீச்சிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிடின், இப்பொழுதே கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும். அப்போது தான் நாம் போடும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம். இந்த பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும். இந்த பாடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் திசைகள். திசைகளில் முக்கியமான வந்து நாலு பிரதான திசைகள் இருக்குது. பிரதான திசைகள் எத்தனை சொன்னால் நான்கு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரியா? இப்போ எங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்வதற்கு உண்டு. சூரியன் எந்த பக்கத்தை உதிக்கும்? சூரியன் உதிப்பது கிழக்கு. அதன் எதிர்ப்பக்கத்தில் என்ன செய்யும்? மறையும். அந்த எதிர்ப்பக்கம் எது? மேற்கு. இப்போ சூரியன் உதிப்பது கிழக்கு, மறைவது மேற்கு. அதே மாதிரி இலங்கையின் வடபகுதியில் இருப்பது யாழ்ப்பாணம், தென்பகுதியில் இருப்பது காலி. அப்படியே ஏதாவது நினைவு வச்சுக்கொள்ளும். இலங்கையின் வடபகுதியில் இருப்பது யாழ்ப்பாணம், தென்பகுதியில் காலி. சூரியன் இருப்பது கிழக்கு, சூரியன் மறைவது மேற்கு. அப்படி வச்சு எங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி இன்னொரு வகைக்கு புலல் எண். எண்ணு சொன்னால் நோர்த், இ ஈஸ்டர்ன். அதே மாதிரி டபிள்யூ வெஸ்டர்ன், எஸ் சவுத். பாருங்க, நோர்த் ஈஸ்டர்ன் வெஸ்ட் சவுத். இப்ப இதுட நான் இதுட முதல் எழுத்துக்களை நினைவு வச்சுக்கோன்னு சொன்ன உங்களுக்கு இலகுவாக நினைவு வச்சுக்கொள்ளும். பாருங்க, என் இ டபிள்யூ எஸ் நியூஸ் நியூஸ் எழுத்த சொல்ல நினைவு வச்சுக்கொண்டா என்ன செய்யலாம்? உங்களுக்கு இந்த நான்கு திசைகளையும் மிகவும் இலகுவாக நினைவு வச்சு இந்த எழுதிக்கொள்ள இந்த எழுதுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஏ என் இ டபிள்யூ எஸ் நியூஸ் சொல்ற இந்த சொல் வந்து நான்கு திசைகளையும் வந்து குறிப்பிட்டு காட்டுது. சரியா? அதை வச்சு உங்களுக்கு இத நான்கு திசைகளையும் வந்து நினைவுல வச்சுக்கொள்ளலாம். அல்லது சூரியன் உதிக்கும் திசை, சூரியன் மறையும் திசையை வச்சு எங்களுக்கு கிழக்கு மேற்க நினைவு வச்சுக்கொள்ளலோ. அதே மாதிரி இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணம் இருக்குது, தென்பகுதியில காலி இருக்குது. அதை வச்சு வடபகுதியும் தென்பகுதியும் நினைவு வச்சுக்கொள்ளலும். சரியா? அப்ப பிரதான திசை எழுத்தினது நான்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரியா? இதுதான் பிரதான திசைகள். நாங்க பிரதான திசைகள் பார்த்தோம். அடுத்தது உப திசைகள் பார்ப்போம். புலல் உங்களுக்கு பெரும்பாலும் பிரதான திசைகள் தெரிஞ்சிக்கும். உப திசைகள்டா இந்த நான்கு திசைகளுக்கும் அடுத்ததா இருக்கிற திசைகள் தான் உப திசைகள். வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல வர்றது வடகிழக்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல வரக்கூடிய திசை வடகிழக்கு. கிழக்குக்கும் தெற்குக்கும் வரக்கூடிய இடையில வரக்கூடியது தென்கிழக்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவுல வரக்கூடியது தென்மேற்கு. மேற்குக்கும் வடக்குக்கும் இடையில வரக்கூடியது வடமேற்கு. சரியா? இப்ப இதை நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கொள்ளணும். இத உங்களுக்கு நீங்க கஷ்டம் சொன்ன இப்படி போட்டு பார்த்துதான் என்ன செய்யணும்? நீங்க இந்த மாதிரி கேள்வி வந்தண்டா நீங்க படத்தை வரைஞ்சி வச்சுக்கொண்டா உங்களுக்கு இலகு வந்து கேள்விக்குரிய விடைகளை செய்யணும். சரியா? உப்பத்திசை எழுத்திணைக்குது நான்கு, பிரதான திசை எழுத்திணைக்குது நான்கு. சரியா? வடக்குக்கும் கிழக்குக்கும் உரிய உப்பத்திசை எதுன்னு கேட்டா வடகிழக்கு. தெற்குக்கும் கிழக்குக்கும் உரிய உப்பத்திசை எதுன்னு கேட்டா தென்கிழக்கு. மேற்குக்கும் தெற்குக்கும் உரிய உப்பத்திசை எதுன்னு கேட்டா தென்மேற்கு. மேற்குக்கும் வடக்குக்கும் உரிய உப்பத்திசை எதுன்னு கேட்டா வடமேற்கு. அப்ப பிரதான திசை எழுத்தின நான்கு, அதே மாதிரி உப்பத்திசை எழுத்தின நான்கு உப்பத்திசைகள் இருக்குது. சரியா? இப்ப இது இவ்வளவு தான் உங்களுக்கு திசைகள் முக்கியமான விஷயங்கள். சரி, அடுத்த திசைகள் தொடர்பான ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வியை பார்க்க முதல்ல நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு இலகுவாக இருக்க பிரதான திசைகளையும் எடுத்த வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. பிரதான திசைகளை என்ன செய்யணும்? உபத்திசைகளை சின்னதா ஒரு படம் வரைஞ்சிக்கணும். இங்கனைக்கு வர்றது வடகிழக்கு, இங்கனைக்கு வர்றது தென்கிழக்கு, இங்கே வர்றது தென் மேற்கு, இங்கனைக்கு வர்றது வட மேற்கு. இப்படி மறைஞ்சு கொண்டா உங்களுக்கு என்ன செய்யணும்?
இந்த கேள்விக்கு வந்து இலகுவாக விடைய செய்யணும் சரியா அப்ப அங்கல பாருங்க வடக்கு வட இந்த இப்படி மேல் நோக்கி காட்டி காட்டி வேர்ட் போட்டிக்கு தானே அது புலல் வடக்கு திசை புலல் இப்படி வந்தீங்கன்னு சொன்னாவே அது என்னது வேர்ட் போட்டிருந்தா அது வடக்கு வேர்ட் போட்டிக்கு மலது என்னண்டு போட்டிக்கு என்னண்டாலோ இங்கிலீஷ்ல சொல்ற நார்த் அப்ப என்னண்டு போட்டிக்கு இல்லட்ட வேர்ட் போட்டிருந்தா வடக்கு அப்ப वेन वे अभी वड़क कैंडना एक दे पारंगो रावी औरा मेला वड़क कैंडना एक दे उन्दुरली रावी डे वड़क के पक्का लेने एक दे उन्दुरली एक दे सरिया हपा रावी इट के वड़क के इर पदे उन्दुरली अधे हम लोग पढ़ते नहीं इपड़ी कुर्ची को लेलम पुलर वड़क किलक தெற்கு மேற்குன்னு சொல்லி சின்னத என்ன செய்யணும் உங்களுக்கு எழுதி கொள்ளணும் வட கிழக்கு தென் கிழக்கு தென் மேற்கு வட கிழக்கு இந்த எழுதி கொள்ளணும் சின்னத என்ன செய்யலாம் உங்களுக்கு எழுதி கொள்ளணும் வட மேற்கு சரியா இத வெச்சு நீங்க என்ன செய்யணும் வீடியோ எழுதணும் முதலாவது கேள்வி என்ன செஞ்சிட்டீங்க வீடியோ எழுதிட்டீங்க இப்ப இரண்டாவது கேள்வி பாருங்க பஸ்ஸிற்கு மேற்கே இருப்பது பஸ்ஸிற்கு மேற்கே இருப்பது என்ன பஸ்ஸிற்கு மேற்கே இருப்பவன் கேக்கல இருப்பது இருக்கிற பொருளை தான் கேக்கல இருப்பவன் கேட்டினா சொன்னா ரவி வந்திக்கும் ஏ பஸ்ஸிற்கு வடக்கே ரவி மீக்கிறாரு பேனை மீக்குது रवि கிழக்கு என்ன திசையில கிக்குது தென் கிழக்கு சரியா அடுத்த கேள்வி பாருங்க பேனைக்கும் காரிற்கும் இடையில் காணப்படும் புத்தகம் எத்திசையில் உள்ளது பேனைக்கும் காரிற்கும் நடுவுல இருக்கிற இந்த புத்தகம் வந்து இக்கற திசை என்னன்னு கேக்குறாங்க என்ன திசை அது என்ன திசை தென் மேற்கு நாங்க இப்படி எழுதி சின்ன எழுதி கொண்டதால உங்களுக்கு குயிக்கா என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கிறது இலகுவா இருக்கும் இல்லட்டி நீங்க வெச்சுக்கோ யோசிச்சி விட என்ன செய்யலாம் மாத்தி போடக்கூடிய சான்ஸும் இருக்குது சரியா அடுத்து பிரதான திசைகளில் உள்ள பொருட்களை பொருட்கள் எவை பிரதான திசையில் உள்ள பொருட்களை பிரதான திசையில திணைக்குது ஏகனா சொல்லி தந்த நாலு சொல்லி தந்தோம் என்ன வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குல இருக்கிற நான்கு பொருட்களை எழுதணும் வடக்குல என்ன இருக்குது உந்துருளி இருக்குது கிழக்குல பஸ் கிழக்கு என்னக்குது பஸ் இக்குது மேற்குல பேனே தெற்குல கா இது நான்கு தான் வரும் ஏ இது நான்கு தான் அது பிரதான திசையில இக்கிற பொருட்கள் ஏனேவே எல்லாமே இது உஃபத் திசையில இக்கக்கூடிய பொருள் அப்ப பிரதான திசையில நான்கு உஃபத் திசையில நான்கு நினைவு வச்சுக்கோனா என்ன செய்யலாம் இந்த கேள்விக்கு விடையல சரியான முறையில எழுதணும் சரியா இப்ப இப்படித்தான் இந்த
திசைகள் தொடர்பான கேள்வி நேரம் செய்யணும். ஒன்றோ நீங்க திசைகள் தந்தி தராம பெயர் மட்டும் தந்திருந்தேன்னு சொன்னா என்ன செய்யணும், சின்னதா திசைகள் எழுதி கொள்ளணும். அல்லது இங்கனைக்கு சைட்ல பருமட்டான ஒரு படம் வரைஞ்சி வச்சுக்கொண்டு தான் என்ன செய்யணும், அடுத்த கேள்விகளுக்கு நீங்க விடையலை செய்யணும். சரியா, இப்படி செய்யற நேரம் சரியான விடையலை எங்களுக்கு செய்ய எதிர்பார்க்கணும். இந்த பாடம் பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்பெற ஷேர் பண்ணவும். மறக்காமல் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும். அப்போது தான் நாம் போடும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம்.